ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டியூபிள்ஸ். டியூபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லிஸ்ட்டோட எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப். நம்ம போன வீடியோலேயே இம்யூட்டபிள் மியூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த டியூபிள்ங்கிறது ஒரு இம்யூட்டபிள் டேட்டா டைப். சிம்பிளாக சொல்லணுன்னா அது வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது ஆஃப்டர் அசைன்மெண்ட், ரைட்டா? ஸோ இப்போ அதை எப்படி அசைன் பண்ணலாம், அசைன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எதுலாம் வந்து லிஸ்ட்டுக்கும் அதுக்கும் காமனாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், எது இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ TUP இஸ் ஈக்குவல் டு, நான் ஒரு லிஸ்ட்டை வந்து டூப்பிளை வந்து இங்கே கொடுக்குறேன், 1, 2, 3, ஓகேயா? ஸோ இப்போ இந்த டியூப்பிளை வந்து அதே மாதிரி ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ், ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் அண்ட் பேக்வர்ட் இண்டெக்ஸிங் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த 1, 2, 3 ஒன் அப்படிங்கிறது ஜீரோத் இண்டெக்ஸ்லையும், 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும், 3 அப்படிங்கிறது தேர்ட் இண்டெக்ஸ்லையும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சேம் இண்டெக்ஸிங்கை இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரிண்ட் ஆஃப் TUP ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே ஜீரோத் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா 1 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது கிடைக்கிது, ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் மாதிரி பேக்வர்ட் இண்டெக்ஸ்லையும் -1, -2, -3 வச்சு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம போன வீடியோலேயே லென்த் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த டியூபி அப்படிங்கிற டியூப்பில் நான் லென் ஆஃப் அப்படிங்கிறத வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டியூப்பிளோட லென்த்தை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த டியூப்பிளோட லென்த் வந்து 1, 2, 3 மூணு வேரியபிள்ஸ் இருக்குது, மூணு நம்பர்ஸ் இருக்குது, அதனால இது வந்து லென்த் வந்து 3. ஸோ இதே மாதிரி மேக்ஸ் ஆஃப், மின் ஆஃப் அப்படிங்கிற இந்த காமன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கும் வந்து பொதுவாக தான் இருக்கும், ஓகேயா? ஸோ மேக்ஸ் ஆஃப் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும், மின் ஆஃப் வந்து மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும், லென்த் வந்து லென்த் ஆஃப் தி டப்பிளை கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம மீதி அங்கே பார்த்தது வந்து எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட், எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு வந்து ரிமூவ், பாப், அப்புறம் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணதுக்கு, அப்புறம் ஷார்ட் வந்து அரையை ஷார்ட் பண்ணதுக்கு, லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அந்த எந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து டியூப்பிளுக்கு கிடையாது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூப்பிள் வந்து இம்யூட்டபிள்னு சொல்லியிருந்தோம், அதோடய வேல்யூஸை மாற்ற முடியாது, அதில் எதையும் ஆட் பண்ண முடியாது, எதையும் ரிமூவ் பண்ண முடியாது, அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த டியூப்பிளில் அப் அண்ட் எக்ஸ்டென்ட் ஷார்ட் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸுமே வந்து அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரர் தான் வரும், ஏன்னா இது வந்து ஒரு இம்யூட்டபிள் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால. இப்போ நான் வந்து அப் அண்ட் ஆஃப் இல்லை 1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டியூப்பிளுக்கு வந்து இதை பாஸ் பண்ணிக்கோ, ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா டியூப்பிள் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த அப்பெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷனே வந்து டிஃபன் ஆகலை, அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, ரைட்டா? இதே மாதிரி நான் ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண நினச்சேன்னா அப்போவும் இதே மாதிரி தான் நமக்கு சொல்லும். ஸோ ரிமூவ் பண்ணுன்னு கொடுக்குறேன், அப்படி ஒரு ஆப்ஜெக்டே இல்லை, அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எரர்ஸ் வரும். நம்ம டியூப்பிளில் வந்து மாற்ற முடியாததில் இந்த மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து எரர்ஸ் வரும். ஸோ டியூப்பிள் இம்யூட்டபிள் காரணத்தால் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஸோ டியூப்பிளில் வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டார்னு சொல்லிட்டு அங்கே லிஸ்ட் ஆஃப் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே டியூப்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டியூப்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து அங்கே எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ட்ரோல் கீக் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். அங்கே எப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டியூப்பிள் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்டா? இப்போ இங்கே வந்து நான் ப்ரிண்ட்டை கொடுக்க மறந்துருக்கேன், அதனால தான் அது வந்து ப்ரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம இங்கேயே வந்து ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரிண்ட் ஆஃப் TUP அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு TUPங்கிற டியூப்பிள் வந்து இங்கே ப்ரிண்ட் ஆகுது. ஸோ ட்ரோல் கீக் அப்படிங்கிறது நாங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கிடச்சிது, இங்கே டியூப்பிள் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கிடச்சிருக்கு, ஓகே? இங்கே செக் பண்ணோன்னா டைப் ஆஃப் TUP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டியூப்பிள் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகிருக்கு, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இதே மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட்டை கூட வந்து டியூப்பிளாக மாற்றலாம். இப்போ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, ஸ்கொயர் பேக்கெட்ஸ்க்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிக்கிறது லிஸ்ட், ரைட்டா? ஸோ இந்த 1, 2, 3ங்கிற லிஸ்ட்டை நீங்கள் டியூப்பிளாக மாற்றணும்னா டியூப்பிளாக ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். அதே மாதிரி டியூபியை ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ டைப் ஆஃப் TUP நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு திருப்பியும் வந்து ஒரு டியூப்பிள் தான் கிடைக்கும். இதுதான் வந்து டியூப்பிள் அப்படிங்கிற இதை வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து டியூப்பிளாக மாற்றிருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள் எலமெண்ட் டியூப்பிள் வந்து இப்போ நம்ம அசைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ TUP இஸ் ஈக்குவல் டு பேரெந்தஸ் வச்சு தான் வந்து நம்ம டியூப்பில் என்க்ளோஸ் பண்ணுறோங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ 1 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதை ரன் பண்ணுறோம், நம்ம வந்து TUP அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணுறோம். பேரெந்தஸ்க்குள்ளே வரல, டைப் ஆஃப் TUPன்னு கொடுக்குறோம், இன்டீஜர்னு வருது. இது வந்து ஒரு டியூப்பில் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை.
அது ஏன்னா நம்ம நார்மலாக ஒன் அப்படிங்கிற இன்டீஜரை டினோட் பண்ணதுக்கும் இதே மாதிரி பண்ணலாம். அதில் ப்ராக்கெட் யூஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு மீனிங்கும் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து அது கன்சிடர் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் எலமெண்ட் டியூப்பில் எப்படி டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கமாவை வந்து ஆட் பண்ணணும். இப்படின்னா இதுதான் வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட் டியூப்பு, இது மட்டும் லிஸ்ட்டோட இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டியூபிங்கிற டியூப்புள் வந்து கிடச்சிருக்கும். ஆன்சர்லேயும் வந்து ஒன் கமா தான் இருக்குது, அண்ட் டைப் ஆஃப் இங்கே டியூப்புள் அந்த டியூபி கொடுத்தாலும் நம்மளுக்கு டியூப்புள் அப்படிங்கிறது ரிட்டன் ஆகும். ஸோ சிங்கிள் எலமெண்ட் டியூப்பில் இது மட்டும் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் வென் கம்பேர் டு லிஸ்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து இங்கேயும் பண்ணலாம், ஆனால் எதெல்லாம் வந்து அதோடய வேல்யூவை மாற்றுற மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை இங்கே வந்து நம்ம பண்ண முடியாது. ட்ராவர்சல் சேம் ஆஸ் லிஸ்ட், நம்ம ஃபார் ஐஎன் அங்கே லிஸ்ட் கொடுத்த மாதிரி இங்கேயும் ஃபார் ஐஎன் டப்புங்கிறத கொடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ ஃபார் ஐஎன் டியூபி பிரிண்ட். ஸோ இதை ரன் பண்ணால் 1, 2, 3 எப்பவும் போல் நம்மளுக்கு எப்படி லிஸ்ட்டில் பிரிண்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்கே டியூப்பிலையும் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ட்ராவர்சல்லேருந்து மற்ற எல்லாமே அதே தான். இப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஃபோரமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கான ஐடியாஸ் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள்.